தனுஷ் நடிப்பில் கலைப்புலி எஸ் தானு வழங்கும் கர்ணன் ஏப்ரல் ஒன்பது முதல் உலகமெங்கும் வேற ஒண்ணும் இல்லைங்க நேற்று நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது ரொம்ப பாதிச்சிருச்சு ஆமா அந்த இடத்துல விகடன் ரெப்ரரசன்ட் பண்ணி நம்ம வீடியோகிராஃபர் நம்ம இன்பாக்ஸ் உடைய கேமராமேன் ரமேஷ் கண்ணனும் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்றதுனால நேற்று திரும்ப திரும்ப அந்த வீடியோவை பார்த்தது நம்ம என்னையாது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஒரு நூறு ஃபோனை பிடிங்கி வச்சிருக்காங்க ஆமா யார் செல்ஃபி எடுத்தாலும் வாங்கிட்டு போயிடறாப்புல அதோடைய பாதிப்பு தான் ஸோ சம்பவ இடத்துல இருந்தனால ஏன்னா என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அங்கங்கே கட் பண்ணி கட் பண்ணி சில வீடியோஸ் நம்ம வந்துகிட்டு இருந்தது ஸோ நம்ம ரமேஷ்கிட்டே கேட்டுலாம் என்ன நடந்தது நேத்து என்னால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் அந்த மாதிரி போய்

அது வந்ததுனால டக்குன்னு போலீஸ் போய் நீங்க நின்னா ரொம்ப கிதாயிரும் சொல்லிட்டு உள்ள வந்துருங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டாங்க உள்ள வரும்போதே அவங்க கிரவுடுங்க போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபேன்ஸ் ரொம்ப நாள பாக்கலையா அஜித் அதனால போட்டோ எடுக்கணும் வைக்கணும் பண்ணிட்டே வராங்க அஜித் கொஞ்சம் ஷால் மட்டும் முன்னாடி அனுப்பிட்டாரு நீங்க போயிடு நான் பின்னாடி வந்துருன்னு வரேன் ஷால் முன்னாடி வந்துட்டாங்க முன்னாடி வந்து ஸ்கேன் பண்றது இது பண்றது எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க போயிட்டு பின்னாடி வந்து அஜித் வந்து நின்ட்டு அந்த மாதிரி க்ளவுஸ் குடுக்க இடத்துல வந்து நிக்கிறாரு நின்னா அந்த இடத்துல பிளஸ் பின்னாடி போட்டோ எடுத்துட்டு இருக்காப்ல அதை பார்த்து அஜித் ரொம்ப இதாயிட்டாரு மாஸ்க்கும் இல்ல அதெல்லாம் முறச்சிட்டே இருக்காரு இந்த கைய கூட காட்டுனாரு ரைட் ரைட் கைய காட்டுனது வந்து இன்னொருத்தர் இருக்கு சரி அதுக்கு முன்னாடி வந்து முறக்கிறாரு அப்படியே அப்படியே இந்த பக்கம் திரும்புறாரு பார்த்தா இன்னொருத்தர் ரொம்ப ஒரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி போட்டோ எடுக்கணும் காண்டி கைய கைய தூக்கிட்டே இருக்காரு டக்குனு பார்த்தா அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு ஏனா இவரும் மாஸ்க் இல்ல டக்குனு போன் பண்ணிங்க வச்சிட்டு போங்கன்றாரு அது போ பின்னாடி இருந்தவங்களும் ஒரு போட்டோ எடுக்கறதா நிக்கறாங்க அவங்களே எல்லாரையும் போங்க போங்கன்னு அனுப்பி விட்டாரு ரைட் அனுப்பி விட்டுட்டு அவ்வளவுதான் மறுபடியும் அங்க போயிட்டு ஓட்டு போறதுக்கு இரு நிமிஷம் நின்னாரு ஏன்னா ஏழு மணி தான் ஓட்டு அவர் தான் கடைசி வரைக்கும் அந்த போனை வச்சிருந்தாரு அப்புறம் சுரேஷ் சந்திரா அவர் பேரல்ல அஜிலோட பேரும் அவரை கூப்பிட்டு அந்த பையனை எங்கன்னு கேக்குறாரு அவர் பையனை கூப்பிட்டு வந்தோடனே போனை கொடுத்து வான் பண்ணி கொடுக்குறாரு மாஸ்க் போடாம பக்கத்துல வரக்கூடாது போட்டாடக்கூடாது

வெளியில ஓட்டு வாக்குச்சாவடி வெளியில வந்து பைக்ல சைக்கிள் ஓகே ஏறி வெளியில அந்த கிரௌடு ரொம்ப

எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றது அனுபவிச்சிருக்காங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா படத்தோட ரிலீஸின் போதெல்லாம் எவ்வளவு கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற வரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஒரு அன்பு தொல்லைகள் அப்படின்றத வந்து அவங்களையே கொஞ்சம் சங்கடப்படுத்தும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா சில சில இடங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் தெலுங்குல தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து யாருக்கும் கட் அவுட் வைக்க பவன் கல்யாணுக்கு நினைக்கிறேன் கட் வைக்க போயிட்டு இறந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஸோ அவங்களோட அன்பை வந்து வேற மாதிரி வெளிப்படுத்துங்க அப்படின்னு தான் அந்த நட்சத்திரங்களும் வந்து அவங்க சொல்றாங்க அதையும் மீதி அவங்க மனசுல இருக்க அந்த ஆக்ரோஷமான ஒரு அன்பு வந்து வெளிப்படும்போது சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்துது ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு எப்பயும் அவங்களோட படங்களை பார்த்து அவங்கள கொண்டாடலாம் சோ இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்றது நன்றி நன்றி ரமேஷ் நன்றி ரமேஷ் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி நன்றி சோ இப்போ ஒரு பர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு அதகலத்துக்கு அப்புறம் இப்போ போறோம் எஸ் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா விக்ரம் விக்ரம் படத்தோட ஷூட்டிங் தான் அதை நான் அப்டேட் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்திருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்

ரே உலகناக்கண ஒரு டைம் இருந்து நம்மள மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அது ஒரு டைம் சோ அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா நேத்துல இருந்து ஒரு டாக் போயிட்டே இருக்கு பகத் பாசில் தான் வந்துட்டு படத்துல வந்துட்டு வில்லனா பண்றாரு அப்படின்னு சொல்லி பயங்கர தகவல் வந்துட்டு இருந்துச்சு கரெக்ட் டைம்லயே வந்து பகத் பாசில் இருக்கறாரு அப்ப என்னமற சொல்ல தகவல் வந்துச்சு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காரு பிரபுதேவா பேர்லாம் அடிபட்டுச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் விஜய் விஜயல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேரோட பேர்கள் வந்து இதாச்சு சோ இப்போ என்ன ரிசர்ச் பார்த்ததல்ல அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்னன்னா பகத் பாசிலே வந்துட்டு ஒரு இன்டர்வியூ சொல்லி இருந்தாரு ஆஹ் நான் வந்துட்டு இத விக்ரம்ல பண்றேன் பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு சோ இத வச்சு ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப சொன்னது உண்மைதானே இவர் தானே வில்லன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க நம்ம விசாரிச்சு பார்த்ததுல ஒரு குறிப்பிட்ட அந்த சோர்ஸ் படி விசாரிச்சு பார்த்ததுல அவங்க சொல்ற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல பகத் மட்டும் இல்ல இன்னும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நாங்க தான் இருக்கோம் சோ அதுல விஜய் சேதுபதியும் இருக்காரு அப்படின்னா அவங்க சொன்ன ஆட்கள் எல்லாருமே படத்துல இருப்பாங்களோ விஜய் சேதுபதி பிரபுதேவா லாரன்ஸ்

சொன்ன பேர்கள்லாம் பார்த்தா விஜய் சேதுபதி ஃபகத் ஃபாசல் பிரபுதேவா அப்படின் போது இவங்க எல்லாருமே உலக நான் கூட பொழுது அது என்மாரியான அவுட்பட்டாக வரப்போகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக கேட்கும்போது இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அஃபீஷியலாக சில தகவலாம் அவர் ஆன் போர்டு ஆன் போர்டு அந்த மாதிரி ஃபகத் ஃபாசில் ஆன் போர்டு விஜய் சேதுபதி ஆன் போர்டு அப்படின்னு சொல்லி எப்போ அவங்க ஆன் போர்டு சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆமாம் வெயிட் பண்ணி பார்த்திடலாம் நம்ம ப்ளூஷர்ட்டை மாறன் இருக்கார் இல்லையா அவருடைய டைரக்ஷனில் உருவாகுற படம் தான் ஆண்டி இண்டியன் அப்படின்ற படம் ஸோ அந்த படம் இவர் வந்து டேரக்ட் பண்ணப் போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்ததுல அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா எல்லா படங்களையும் வந்து அவருடைய ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றது வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு படம் எடுக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க ஃபேன்ஸ் அதாவது சினிமா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க சில முக்கியமான நபர்களும் கூட எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து அவருடைய படம் எப்படி இருக்குன்றத எதிர்பார்த்து வெயிட் பண்ணிருந்தது அந்த டைமில் இன்னைக்கு காலில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய அந்த ஆன்டி இண்டியன் படத்தை வந்து சென்சார் போர்டில் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அதாவது பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல் வருதுப்பா ஸோ அது இது சம்மந்தமாக வந்து சுரேஷ் காமாச்சி இருக்கார் இல்லையா அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி இருந்தது அவர்கிட்ட கேட்கும்போது நான் ஃபஸ்ட் காப்பி மட்டும் தான் பண்ணி கொடுத்தேன் ப்ரொடியூசர் வந்து இன்னொருத்தர் நாதம்பாவா அப்படின்றவர் தான் ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ளூசெட்ட அவர் மாரம் டேரக்ட் பண்ணுற படம் தான் அது அப்படின்னும்போது அவர்கிட்ட நம்ம ரீச் பண்ணும்போது என்ன பேசினாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சென்சார் போர்டுக்கு எப்பயும் போல எல்லா படத்துக்குன்ற மாதிரி ப்ராசஸ்க்காக உள்ள போனோம் சென்சார் போர்டில் இருக்கவங்கலாம் வந்தாங்க கையில் ஒரு நோட் பேடு பேனெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க சரி அதாவது கட்டு மியூட்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம நோட் பண்ணிக்க சொல்லுவாங்க அதுக்கு தான் அந்த லெட்டர் பேடு ஐ மீன் நோட் பேனா எல்லாமே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே போனோம் ஆனா உள்ளே போய் படம் பார்த்து முடிச்ச உடனே படம் வந்து பேன் அப்படின்ட்டாங்க எங்களுக்கு என்ன காரணம் எதுவுமே தெரியல அதை நாங்கள் சொல்லவும் இல்ல அப்படி சொல்லும்போது இல்லைங்க நாங்க படத்தை வந்து நாங்கள் ரெஃப்யூஸ் பண்றோம் நீங்க வந்து மேற்கொண்டு ரிவைசிங் கமிட்டிக்கோ ட்ரிபியூனலோ இருக்கு நீங்கள் உங்களுடைய படத்துக்கு நீங்கள் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகுது அடுத்து ரிவைசிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது ஓகே இங்கே எப்போயுமே வந்து இங்கே வந்து படத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலோ அல்லது வந்து ஏ சர்டிஃபிகேட் ஜிப்சிலாம் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படி இருக்கும்போது போது மேலே ரிவீசிங் கமிட்டி அப்படின்னு போகிறோம் விவசாயம் ரிவர்சிங் கமிட்டியும் இது இல்லை அப்படின்னா மேலே ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது அது டெல்லியில் அங்கே போவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜராக இருக்குது ஸோ இவங்க காரணம் பேன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சில ப்ரொடியூசர்ஸ் வந்து இவரோட ரிவ்யூனால வந்து படம் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் அந்த ஒரு சில தனிப்பட்ட இது இருக்கும் இல்லையா இது அவங்களே கூட நிறைய பதிவுகள்லாம் டேரெக்டாகவே அவர் திட்டியிருக்கு ஆமாம் ஸோ அந்த சில தயாரிப்பாளர்களுக்கும் அவர் மாறின அவருக்குமே வந்து சில கிளாஸஸ்லாம் இருக்குது ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் அதாவது இந்த ஆண்டி இந்தியன் படத்துடைய ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரி இவருடைய படம் வந்து என்ன மாதிரியான படமாக இருக்க போது ஏன் வந்து இவங்க காரணமே இல்லாமல் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு அவார்டு எதுவும் வாங்கியிருக்கும் போல அது என்ன அப்படின்றத வந்து கூடிய விரைவில் அவங்களே ஆஃபீஸெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்றத அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு ஸோ அது என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வார்த்தைக்குள்ளே தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னென்ன பிரச்சனைகள் வருது ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது உண்மையே உண்மையாகவே வந்து தயாரிப்பாளர்களுக்கும் இவ்வளவு இருவருக்குமான சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தான் இதுக்கான காரணமாக அப்படின்றத வந்து தெளிவாக விசாரிச்சுட்டு அப்டேட் பண்ணிடலாம் ஸோ அடுத்த வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் யார் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அரவிந்த் சச்சின் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் ஸோ தனுஷ் அண்ட் அருண் மாதேஸ்வரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறத சொல்லியிருந்தீங்க ஸோ அதோட க அப்டேட் என்ன ஏதாவது கிளாரிஃபை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விசாரிச்சு பார்த்ததில் கதையெல்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் உண்மை தான் ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இவருக்கு தான் அவ்வளோ படங்கள் கையில் வச்சிருக்காரு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஆறு படங்கள் இது போக அவரும் ஒரு டேரக்ட் டேரக்ட் பண்ணுறாரு நாகார்ஜுனா வச்சு ஸோ அந்த படம்லாம் கையில் இருக்கிறதுனால ஸோ இதுக்கான டைமிங் கொஞ்சம் இழுக்கும் அப்படின்றனால இது எப்படி அப்படின்றது தெரில ஆனால் கதை சொல்லியிருக்காருப்பா அது மட்டும் தான் உண்மை அப்படி சப்போஸ் இதுதானே இப்போ தான் அண்ணா வச்சு டேரக்ட் பண்ணுறாரு இல்லையா சாணி கைதத்தில் ஸோ சீக்கிரமாக அவரை வச்சு டேரக்ட் பண்ணுவார் தான் பெரும்பாலான எதிர்பார்ப்பு வந்து சொல்கிறாங்க எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஸோ சீக்கிரமாகவே அதுக்கான அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் வரும் எஸ் அரவிந்த் சச்சின் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக இதை பற்றின முழு தகவலையும் வந்துட்டு கூடிய விரைவில் சொல்லுவோம் அடுத்ததா செல்ஃபி கொஸ்டின் யாரு எங்கிருந்து என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வரலாம் எனக்கு ஒரு மூணு அப்டேட் தேவை ஒன்று வந்து ஜேம் ரவியோட ஜனகன மனவு மூவி அப்டேட் ரெண்டாவது எஸ் ஏ பொம்மை மூவி அப்டேட் மூணாவது எஃப்ஐஆர் சிவமணி இவர் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து நமக்கு அமுச்சுட்டு இருக்காரு தொடர்ந்து இன்பாக்ஸ்க்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்காரு சில வீடியோக்கள்ல தான் பேர் சொல்லுவார் ஊர் சொல்வாரு சில இதில் வந்து டேரக்டாக அப்டேட்டுக்கு போயிருவார் அதனால டாப்டன் மூவிஸ்ல அவர் சுரேஷ் சொல்லுவார்ல போதுமானாலும் அலசிட்டனால நம்ம டேரெக்டாக அடுத்த இதுக்கு போயிடலாம் அப்படின்னு மாதிரி பேரை ஸ்கிப் பண்ணிட்டு உள்ள கண்டனுக்கு போயிருவாரு மூணு அப்டேட் கேட்டுருக்காரு என்ன அப்படின்னா ஜெயம்ரவியோடைய ஜனகண மன அதோட அப்டேட்டு அப்புறம் பொம்மை எஸ் ஜே சூர்யா பிரியா பவனி சங்கர் அவங்க நடிச்ச பொம்மை அப்புறம் வந்து இது விஷ்ணு விசாலுடைய எஃப்ஐஆர் இந்த மூணு படத்துடைய அப்டேட் என்ன அப்படின்றது கேட்டிருக்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு ஜெயம் ரவியிலேருந்து ஆரம்பிப்போம் ஜெயம் ரவி அப்படின்னும் போது இப்போ நமக்கு சமீபமாக ஒரு தகவல் வந்திருக்கு ஜெயம் ரவியோட இருபத்தஞ்சாவது படம் என்ன பூமி பூமி அடுத்ததான் பொன்னியின் செல்வன் இருக்குது அதுவே நைன்டி பர்சன்ட் ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்களா அது இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் வந்து ஜனகணமனை இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் பூலோகம் பண்ணார்ல கல்யாண கிருஷ்ணன் அவருடைய படம் வந்து அது வந்து இருபத்தி எட்டு இப்போ இருபத்தி ஒன்பதாவதா வந்து ஜெயம் ரவி நைன் அது என்ன படம் அப்படின்னா நம்ம ஆண்டனி பாக்யராஜ் அவருடைய டைரக்ஷன்ல வந்துடுறாரு ஆமாம் அவர் தான் வந்து டேரக்டர் சிவா பி எஸ் மித்ரன் இவர்கிட்டலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ரைட்டரா ஸோ அவருடைய டெபியூ ஃபிலிம் இதுதான் அப்படின்றாங்க இதில் ரவிக்கு ஜெயம் ரவி அவர்களுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க அதான் டுவெண்ட்டி நைன் இப்போ ஜெயமரோட அப்டேட் கிடைச்சிருச்சா இப்போ ஜனகணமனுக்கு வரும் ஜனகணமன அகமது அவருடைய டைரக்ஷன்ல ஜெயமரவி டாப்ஸி ஆக்டர் ரஹ்மான் இவங்கலாம் ஒர்க் பண்ணுற படம் ஒரு ஷெட்யூல் வந்து டர்க்கியில் முடிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஷெட்யூல் இந்தியாவில் நடந்துச்சு இப்போ எடுத்த வரைக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க இன்னும் முழுமையாக ஷூட் முடியலை அப்படின்ற மாதிரி தகவல் வருது அடுத்ததான் பொம்மை பொம்மையும் சரி ஒரு கேட்ட எஃப்ஐஆரும் சரி இந்த ரெண்டு படமே வந்து ஷூட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்றதான் தகவல் ஸோ சீக்கிரம் ஏன்னா எஸ்ஜே சுரியாவோட லைன் நம்ம அடுத்தடுத்து இதாக இருக்குது இப்போ நெஞ்சமார்பெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும் ரொம்ப நாளுக்கு நடிச்ச படமே ரிலீஸ் ஆயிருச்சு பொம்மை சீக்கிரமே ரிலீஸ் ஆயிரும் அப்படின்றாங்க பிரியாபவனி சங்கர் என்ன அப்படேட்டுன்றத நம்ம போன சொல்ல சொல்லியிருந்தோம் இப்போ புதுசாக என்ன படம் பண்ணுறாங்கன்ற சொல்லியிருந்தோம் ஸோ அவர்தான் ராதா ராதாமோகன் தான் டேரக்டர் இந்த படம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆயிரும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கு அப்படின்றாங்க அடுத்து விஷ்ணு விஷாரோட எஃப்ஐஆர் மனு ஆனந்த் அப்படின்றவர் கௌதம் மேனன் அவர்கிட்ட அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் ஒர்க் பண்ணவர் அப்படின்றாங்க அவருடைய டெபியூ ஃபிலிம் தான் எஃப்ஐஆர் ஸோ இந்த படமும் வந்து ஷூட் எல்லாமே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அனவுன்ஸ்மெண்ட்டும் வரும் அப்படின்றாங்க மேபி இந்த பொம்மை அண்ட் எஃப்ஐஆர் இந்த ரெண்டு படமே வந்து இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மந்த்து ஏன்னா அதான் சொல்லலை அதான் சொல்லுறேன் மேலே வந்து பயங்கர பேக்கடாக இருக்குல்ல எல்லா படமும் சம்மர் சம்மர் சம்மர்ன்றாங்க ஸோ அதனால் அந்த ஜூன் ஜூலை அந்த ரேஞ்சில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க ஸோ நன்றி சிவமணி உங்களுடைய கேள்விக்கு ஸோ அதான் நீங்கள் ரொம்ப நிறைய வீடியோக்களை அனுப்புனீங்க ஸோ அதில் இன்னைக்கு உங்களுடைய வீடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறோம் ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருங்க சினிமா வீடன் உடைய நேர்கள் எல்லாருமே நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற அந்த கேள்விகளை அப்டேட்டுகளை கீழே தெரியிற இந்த நம்பருக்கு மெச செல்ஃபி வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க ஐ மீன் மெசேஜ் பண்ணிவிடுங்க அப்புறம் கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க நன்றி மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் விக்ரியேஷன்ஸ் கலைபுலியஸ் தனு வழங்கும் கர்ணன் ஏப்ரல் ஒன்பது முதல் உலகம்